இந்த சினிமாவுக்கு வந்து இது 65வது வருஷம். 1952 53ல் எனக்கு 21 வயசு 22 வயசு. நான் சினிமாவுக்கு வரும்போது தமிழ் படிச்சுட்டு தமிழ் புலவராகணுங்கிறது தான் லட்சியம். சினிமாவுக்கு வரணுங்கிறது ஆசை இல்லை, அது நான் திசை மாறிய பறவை. அப்போது எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து கலைஞர் கருணாநிதி தான். என்னுடைய சீனியர் ஸ்கூலில், ஒரே ஸ்கூலு, எனக்கு 5-6 வருஷம் சீனியர் அவர். நான் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் படிக்கும்போது அவர் எஸ்எஸ்எல்சி, ஃபிஃப்த் ஃபார்ம் முடித்து எஸ்எஸ்எல்சி வந்தார். முரசொலி மாறன் வந்து எனக்கு 2 வருஷம் ஜூனியர். நான் தேர்ட் ஃபார்ம் படிக்கும்போது அப்போ தான் முரசொலி மாறன் ஸ்கூலில் வந்து சேர்றாரு. அப்போது நான் திருவாரூரில் என்னுடைய மாணவ பருவத்தில் பைத்தியக்காரன் படம், பூம்பாவை, ரத்னகுமார் இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ஷன் கிருஷ்ணன் பிஜுன்னு சினிமா நிறையா பார்ப்பேன். என்னுடைய மாமாவுக்கு சொந்தமாக தியேட்டர் இருந்தது, ராஜா டாக்கீஸ்னு. அப்போ டைரக்ஷன் கிருஷ்ணன் பஜ்ஜுன்னு இருக்கும். இந்த கிருஷ்ணன் பஜ்ஜுங்கிறவங்க ஒரே ஒருத்தர் தான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டைரக்ஷன் கிருஷ்ணன் பஜ்ஜுன்னா பேப்பர் சரி சேர்ந்தே வரும், இடையில கேப் இருக்காது, பாஸ் இல்லாமல். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது கிருஷ்ணன் பஜ்ஜுங்கிறவங்க ஒருத்தர் தான், ஒருத்தர் தான் நினச்சிருந்தது இல்லை, ரெண்டு பேர் அப்படின்னு தெரிஞ்சுது. நான் சுருக்கமாக சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லணும். 59-60 பாசமலர் படம் நான் வசனம் எழுதிய, என் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய பாசமலர் படம் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. பாசமலர் அதோடு சேர்ந்து படித்தால் மட்டும் போதுமா, அதே சிவாஜி சொந்த படம், அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 59-60 இங்கே உட்காந்துருக்கார் என்னுடைய காட்ஃபாதர் ஏவிஎம் பெரியவர் செட்டியாருடைய 2வது பிள்ளை. புதுசாக ஒரு பேனர் ஏவிஎம்மில் ஆரம்பித்தாங்க, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னு இல்லாமல் முருகன் பிரதர்ஸ்னு ஆரம்பித்து ஏவிஎம் முருகன் பெரியவர், ஏவிஎம் குமரன் 2வது, ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் பாலசுப்ரமணியம் அப்போ லயோலாவில் படிச்சுக்கிட்டு இருந்தார். முருகன் பிரதர்ஸ்னு ஆரம்பித்து முதல் முதல்ல ஒரு படம், வீர திருமகன் ஒரு படம், ஏசி திருலோச்சந்தர் எம்ஏ பட்டதாரி அவர் சொன்ன கதை, அவருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அவர் டைரக்ஷனில் படம் எழுதணும்னு சொல்லி. அப்போ எனக்கு பாசமலர் படப்பிடிப்பு நெப்டியூனில் நடந்துக்கிட்டு இருந்தது. நான் என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க, நான் ஏவிஎம்க்கு அப்போ தான் முதல் முறையாக ஏவிஎம்க்கு வர்றேன். அங்கே வந்த முகூர்த்தம் அந்த படத்துக்கு ஏசி தெல்லோச்சந்த கதை டைரக்ஷன், என்னுடைய வசனம். அதே சந்தர்ப்பத்தில் எனக்கு உடனடியாக இன்னொரு படமும் கிடச்சிது. இது பிள்ளைங்க படம், என்ன என்கிட்ட எனக்கு காசு கொடுக்கறது, எல்லோரும் சேர்ந்து ஒரே கூத்து கொண்டாட்டமாக இருக்குது, நிறையா எழுதியிருக்கிறேன். இது பிள்ளைங்க படம், அது இது முருகன் பிரதர்ஸ், அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா நான் கிருஷ்ணன் பஞ்சுக்கிட்ட வரப்போகிறேன், அதுக்காக தான் இது ஒரு ப்ரில்லூடு சொல்கிறேன் முதல்ல. அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், பார்த்தால் பசி தீரும். ஹீப் ஆஃப் ஸ்டார்ஸ், நட்சத்திர குவியல் அந்த படம், அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். அதாவது 1000 படங்கள் எழுதியிருக்கிறேன், அந்த 1000 படங்களில் வந்து தமிழாக்க படங்கள் உட்பட 500-600 நேரடி படங்கள், அதுக்கப்புறம் ஒரு 400-500 தமிழாக்க படங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படங்கள் எல்லாம் நிறையா, அதில் மறக்க முடியாத சில படங்கள்ல எல்லாம் இந்த பார்த்தால் பசித்தீர் ஒரு படம், அந்த படத்துக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, சாவித்ரி, சவுகார் ஜானகி. இந்த சரோஜா தேவி, சாவித்ரி, சவுகார் ஜானகி முதலும் கடைசியுமா எல்லாருமா சேர்ந்து நடித்த படம் அந்த படம். அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரமாகும். அந்த படத்தை வந்து எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு பெரிய அப்பா என்னை கூப்பிட்டு அனுப்பி பாசமலருடைய ரஷஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு வசனம்லாம், இது யார் எழுதுனதுன்னா அப்போ பீம்சிங் சொல்லி, அங்கே 3 யூனிட், அப்போ ஏவிஎம்மில் 3 யூனிட் வெளிப்படங்கள்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ரெக்கார்டிங் எடிட்டிங் இந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர மற்றது அவங்க சொந்த படத்துக்கே சரியாக இருக்கும். அந்த 3 யூனிட்டில் ஒன்று வந்து கிருஷ்ணன் மஞ்சு யூனிட், ஒன்று பீம்சிங் யூனிட், ஒன்று ஏசி திருலோச்சந்தர் யூனிட். கிருஷ்ணன் மஞ்சு யூனிட்டுக்கு வந்து ஜாவர் சீதாராமன் ரைட்டர். பீம்சிங் யூனிட்டுக்கும் ஏசி திருலோச்சந்தர் யூனிட்டுக்கும் நான் ஒரே ரைட்டர், காமன் ரைட்டர் ரெண்டு. அப்போ பார்த்தால் பசி தீரம் அப்பச்சு பெரியவர் தான் கூப்பிட்டு எனக்கு பேசி முதல் முதல்ல 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஸோ பார்த்து அதிலேருந்து தொடர்ந்து
ஏவிஎம்க்கு நான் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போகாமல் இருக்க மாட்டேன். பிள்ளைங்களோட அவங்களோட எல்லாம் தான் உட்காந்து சாப்பிடுவேன். அப்போது இந்த பெரியவர் கிருஷ்ண சார் வந்து ஸ்கிரிப்டில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருப்பார். உள்ளரை வந்து தியேட்டரில் எக்ஸிகூஷன் வந்து இப்போ படமாக்கிறதுல வந்து பஞ்சு சார் அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பார். சில நேரங்களில் இப்போ சொன்னது மாதிரி வழியில் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருப்பார். பெரியவர் வந்து உட்காந்துக்கிட்டு இது மாதிரி தடியில் சிகரெட் குடிச்சிருப்பார். நான் அதை பார்த்துட்டு என்னை அதுக்கு முன்னாடியே என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய மைத்துனர் பீம்சிங்க்கு நான் 3-4வது படம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பாசமலர், படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், பார் மகளே பார், இந்த பாவரிசை படங்கள் எல்லாம் நான் தான் எழுதிக்கிட்டு வர்றேன். அப்போது என்ன தெரியும், இவர் பார்த்தோன்னே போய் வணக்கம் சொல்லுவேன், காலை தொட்டு கும்பிடுவேன் பெரியவர் இல்லையா. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு நாள் பெரியவர்கிட்ட சொன்னேன், கலைஞர் கருணாநிதி எங்கள் ஊர் திருவாரூர், உங்களுக்கு உங்களுடைய டைரக்ஷனில் பராசக்தி எழுதினார், திருவாரூர் தங்கராசி எங்கள் ஊர் திருவாரூர், அவர் ரத்த கண்ணீர் உங்கள் டைரக்ஷனில் ரத்த கண்ணீரில் எழுதினார், ஆரூர் தாஸ் நான் அதே திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறேன், உங்கள் படம் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, உங்கள் மைத்துனர் படம் தான் வரிசையாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, ஆமாம் ஆமாம் தெரியும், உங்களை பற்றி தெரியும், நிறையா சொல்லுவாங்க இங்கே ஏவிஎம்மில் பேசுவாங்க, நேரம் வரும் என்னோட நீங்களும் உங்களோட நானும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி பல கதைகள் அது இது பேசுவார், பழைய ஸ்கிரிப்ட் விஷயங்கள் அதுக்கு இதெல்லாம் சொல்லுவார். அது அப்படி இருக்கட்டும், இதாச்சு ஒரு ப்ரிலோடு, இது ஒரு முன்னுரை. 1966 பொங்கல் 14 ஏவிஎம்முடைய முதல் மகத்தான வெற்றி படம் அன்பேவா ரிலீஸ், கேசினோவில் ரிலீஸ் ஆகியிருக்கு, ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டுருக்கு. என்னுடைய வழக்கம் அப்போ எப்படின்னு கேட்டால், நான் எழுதின படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிற இன்றைக்கி மார்னிங் ஷோவே போயிடுவேன், ஒரு ரவுண்டு எல்லா தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வருவேன், ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். கேசினோ தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மார்னிங் ஷோ. அப்போ அந்த தியேட்டர் நிர்வாகி என்கிட்ட வேகமாக வந்து, ராமாவரம் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவசரமாக வேகமாக வந்தேன், வந்துட்டு எடுத்தோடனே அங்கே அவருடைய பையன் சபாபதினு பேர், அண்ணன் உங்களோட பேசணுங்கிறாரு அப்படின்னு பேச சொல்லுங்க எம்ஜிஆர் வணக்கம் முதலாளி. அவருக்கு ரொம்ப பிரியமானவங்களை முதலாளின்னு கூப்பிடுவார், தெரியும் பிரதர்சையெல்லாம் எல்லாம் அவர் எல்லா முன்ன முதலாளின்னு தான் கூப்பிடுவார். அவரை யாரையாவது எம்ஜிஆர் முதலாளின்னு கூப்பிட்டாருன்னா அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள்னு அர்த்தம். என்ன முதலாளி, படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆ, வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், தங்கச்சி நீங்கள் படம் பார்க்க போயிருக்கீங்கன்னு சொன்னிச்சுது, எப்படி இருக்காங்க அப்படின்னு. அன்பேவா மணிஷோ இங்கே அரங்கமே அதிருகிறதுன்னு, வெளியில் அடுத்ததுக்கு மேட்டி ஷோவுக்கு ஒரு பெரிய 1000-கணக்கான கூட்டம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு. சரி, அங்கே அதிர்றது இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கே நீங்கள் வர முடியுமா, தோட்டத்துக்கு வர முடியுமான்னு. வர முடியுமான்னு, இதை எப்படி வந்திருக்கிறீங்க, கார் அனுப்பிட்டுமா? காரில் இல்லை, என் காரில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. 1/2 மணி நேரம், இது ஒரு சுவையான நிகழ்ச்சி, கிருஷ்ணன் பஞ்சு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, அதனால தான் சொல்கிறேன். ஒரு ராமாவரம் தோட்டத்துக்கு போயிட்டேன், அன்றைக்கி பொங்கலில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், 66 பொங்கல் ஜனவரி 14, நான் தான் என்னுடைய வசம்தான் அன்பேவா, வரிசையாக வீரத்திரும்பன், நானும் ஒருவன், காக்குங்கரங்கள், அன்பேவா பார்த்தா எல்லாம். அப்போ ஏவிஎம் வந்து என்னுடைய ரெண்டாவது வீடுன்னு சொல்லுவேன். முதல் வீடு வந்து தேவர் ஃபிலிம்ஸ், நான் பிறந்த வீடு, தமாஷா சொல்லுவேன், ஏன்னா ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். ஏவிஎம் என்னுடைய மாமியார் வீடுன்னு சொல்லுவேன், மாமியார் வீடு தான் சொல்லுவேன் எல்லாத்தையும். அப்போ போனோடனே பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னார், படம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, வெளியில் வரான்னு தவிர அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காரு. போனோடனே வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள்னாரு, 100 ரூபா 101 ரூபா பணம் கொடுத்தாரு, வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டு பையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் எப்பவும் தீபாவளி கொண்டாட மாட்டார், பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அதுதான் கூப்பிடுவார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும், அம்மா ஜானகி அம்மா பொங்கல் பரிமாறினாங்க, சுட சுவையாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்து பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது, நல்ல இனிப்பு,
நல்ல நெய் வழிய வழியாக இருக்குன்னு பொங்கலை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், இன்னொரு இனிப்பான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், இன்னொரு படம் ராதாண்ணனுக்கு, எம்ஆர் ராதாண்ணனுக்கு நாம் ஒரு படம் பண்ண போகிறோம். நாம் ஒரு படம் பண்ண போகிறோம், நாம் படம் பண்ண போகிறேன்னு சொல்லலை, நாம் ஒரு படம் பண்ண போகிறோம். அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம். இப்போது எனக்கு டக்குன்னு ஒரு கதை சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராதாண்ணன் வீட்டில் கிருஷ்ணன் மஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க, ராதாண்ணனும் அங்கே இருக்கார். இதை ராதாண்ணன் வந்து பணம் கொடுத்து, 100,000 ரூபாய் பணம் கொடுத்து அவருடைய நண்பருக்கு, இப்போ யாரோ சொன்னாங்க வாசு அப்படின்னு, அந்த வாசுவுக்கு தான். அதை கிருஷ்ணன் மஞ்சு டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு மாறுபட்ட கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்முடைய ஃபார்முலா, எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை இதுக்கிடையில் எம்ஜிஆருக்கு நிறையா 10-15 படம் வரைக்கும் எழுதிட்டேன் வரிசையாக. தேவருப்பின் படம் பூரா நான் தானே, தாய் சொல்லி தட்டாதே, தாயை காத்த தனியின் குடும்ப தலைவன், இதே வேட்டைக்காரன், தொழிலாளி, தாய் தான பிறவி, தனி பிறவி, தாய்க்கு தலைமை, எல்லா படமும் நான் தான். 60 தீபாவளிக்கு தாய் சொல்லை தட்டாதைக்கு பிடிச்சது 66 வரைக்கும் போய்கிட்டே இருக்கு, அவ்வளவு படமும் நான் தான். நேரம் கிடையாது. இப்போ வந்து அதனால் கிருஷ்ணன் மஞ்சு டைரக்ஷனுங்கிறதுனால நம்ம ஒரு புது மாதிரியான கதையாக இருந்தால், வேறு மாறுபட்ட கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இது தான் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. எனக்கும் வந்து இவங்களுக்கு கிருஷ்ணன் மஞ்சுன்னு சொன்னோன்னே அளவு கடந்த ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய உயிருக்குயிரான நண்பர், என்னை பாசமலர் படத்தின் மூலம் என்னை உயர்த்திய பீம்சிங்கினுடைய உறவு, குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணன் பஞ்சு, ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு எனக்கு இப்போ ஒரு கதை சொல்ல முடியுமா? நான் சொல்லிட்டேன்னா, நான் கதையை கேட்டுட்டேன்னா, நான் கதை கேட்டுட்டேன்னு ஆகிடும். நீங்கள் நேராக இப்போ அங்கே போங்க, தேனாம்பேட்டைக்கு போங்க, ராதாண்ணன் வீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாரு. ஒரு கதையை சொன்னேன், அரை மணி நேரத்தில் ஒரு கதை என்னமோ படிச்சுன்னு ஒரு மின்னர், அப்புறம் அந்த கதையை சொல்லிவிட்டு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும். அது வேறு விஷயம், அது ஒரு தனி எபிசோடு. அது நான் பட்ட பாடு சிவாஜி கணேசனுக்கு எனக்கு 2 மாதமாக பேச்சுவார்த்தை கிடையாது. அது அப்புறம் சொல்கிறேன், என்னோட பேச மாட்டேன்ட்டார். அது அப்புறம் சொல்கிறேன், நீ எனக்கு உனக்கு பேச்சு இல்லை, என்னை விட்டுடு அப்படின்ட்டார். அது சொன்னேன், ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஏன்னா இது கிருஷ்ணன் மஞ்சு டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால, கிருஷ்ணன் மஞ்சு டைரக்டர் வந்து அவர் ஆக்ஷன் டைரக்டர்ஸ் இல்லை, ஆக்டிங் டைரக்டர். கதையையும் வசனத்தையும் கிருஷ்ணன் பஞ்சுங்கிறவங்க ஆக்ஷன் டைரக்ஷன் இல்லை. இப்போ தேவர் டீம் சேர்த்து எம்ஏ திருமுகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் டைரக்டர். ஆக்ஷன் இருக்கும், நாங்கள் கதை பண்ணி, நானும் தேவரன்னெல்லாம் நம்ம நான் கதை சொல்கிறோம், கதை பண்ணி கொடுப்போம் ஆக்ஷன். இவர் வந்து ஆக்டிங் டைரக்டர். பராசக்தி ஒன்று போதும் இல்லையா, அவங்க கதையையும் வசனத்தையும் அதோடு சம்மந்தப்பட்ட நடிப்பையும் கொண்டாடுறவங்க. அதனால் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே டக்குன்னு அடுத்தபடி என்ன கேட்டார், அவங்க தினத்தந்தியில் ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கணும்னு இருக்கிறாங்க, விளம்பரம் கொடுத்து போச்சுன்னா கொடுத்துட்டாக்கா ஒரு வாரத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகிடும், அவங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். ஒரு நிமிஷம் தம்பி. சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். ஆமாம், இதை கிருஷ்ணன் பஞ்சு சம்மந்தப்பட்டதுக்கிறதுனால தான் இதை ப்ரெலூடு சொன்னேன், இல்லாட்டா ப்ரெலூடு சொல்லுங்கிற முன்னுரை சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தலைப்பு சொல்ல முடியுமா? விளம்பரம் சொல்ல, உடனே பெற்றால் தான் பிள்ளையான்னு சொன்னேன். பெற்றால் தான் பிள்ளையான்னு சொன்னோன்னே அப்படியே அவருக்கு ஒரு முகம் மலர், ஒரு 10 தாமரைகள் முகத்தில் மலர்த்தது மாதிரி அந்த செவந்த முகத்தில் மலர்ந்து போச்சு. ஏன்னா அந்த டைட்டில் வந்து அவருக்கு சூட் ஆகிடுச்சு. பர்சனலாக அவருக்கு குழந்தை இல்லை இல்லை, அதனால் அந்த டைட்டில் என்னுடைய டைட்டில் அல்ல, நான் கிரியேட் பண்ணுறதல்ல. இந்த பாருமகளே பார் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், சிவாஜி விஜயகுமாரி, பீம்சிங் டைரக்ஷன் தான். அந்த பாருமகளே பார் ஒரு நாடகத்திலேருந்து பார்த்து, நாடகத்தை பார்த்துட்டு அதை அந்த ரைட்ஸ் வாங்கி ரெண்டு நண்பர்களை பெண்களாக்கி நான் தான் எழுதுனேன் அந்த பாருமகளே பார். பாருமகளே பார் பா வரிசையை விரும்புவார் இல்லையா பீம்சிங், பா வச்சுட்டு அந்த பெற்றாதான் பழையா நாடகம் ஒய்ஜிபி நடத்தினார், ஒய்ஜிபி பார்த்துசார், இந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய அப்பா, அது என்கிட்ட இருந்தது அந்த டைட்டில் வச்சுருந்து. டக்குனு இது வந்து குழந்தைய பற்றின கதைங்கிறதுனால இந்த டைட்டில் சொன்னேன். சொன்னோன்னு பிடிச்சி போச்சு. பிடிச்சி போய் திரும்பி ஜானு அப்படின்னு கூப்பிட்டார் அம்மா. ஜானகி அம்மாவை அவர் எப்பவும் ஜானு ஜானுன்னு தான் எம்ஜிஆர் கூப்பிடுவார், ஜானுன்னு கூப்பிட்டார். ஏன்னாங்க அம்மாவை தாங்க ஒரு வேறால காமிச்சார், அவ்வளோதான்.
ஒரே ஒரு விரலில் காமிச்சிட்டு அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்லிவிடுங்க, அப்புறம் யாராக போட்டுக்கலாம், சரோஜாதேவி, சரோஜாதேவி தான் ஹீரோயின், ராதாண்ணன் அவரே தயாரிப்பாளராக இருக்கத்தானே, ராதாண்ணன் இருப்பார், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க கொண்டாந்து ஜானகி அம்மா ஒரு கவரை கொண்டாந்து எம்ஜிஆர் நைட்லாங்க, அண்ணியே கொடு அப்படின்னு சொன்னார். அம்மா கொடுத்தாங்க, ஒரு கவர் கொடுத்தாங்க, வாங்கி பையில் வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் முதல்ல பொங்கலுக்கு பரிசு அன்பளிப்பு கொடுத்தேன், இது நீங்கள் இப்போ சொன்ன கதைக்காகவும் அதை விட இந்த டைட்டில் சொன்னீங்களே அதுக்காக என்னுடைய அன்பளிப்புன்னு சொன்னார். அது எவ்வளவு இருக்குது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் வீட்டில் வந்து நான் எப்போவும் யார் பணம் கொடுத்தாலும் சரி கொண்டு வந்து மாதா கிட்ட வச்சுருவேன். ஆமாம், என்னுடைய துணைவியார் தான் எடுத்து பார்த்துட்டு பிரித்து யார் என்னென்னு விவரம் கேட்பாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் 1001 ரூபா இருந்தது. அதுக்கு தான் அவர் ஒரு விரலை காமிச்சது. எம்ஜிஆர் ஒரு விரலை காமிச்சோன்னா அவங்க பாருங்கள் ஒரு 100 ரூபாயை கொண்டா கொடுத்துருக்கலாம்ல, 100 ரூபா தான் இவர் கொடுத்துட்டார, அதனால் இந்த ஒரு விரலை காமிச்சோன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 1001 ரூபா இருந்தது டைட்டிலுக்காக. நேராக இங்கே வந்தேன், வா நீங்கள் கிளம்பலாம், வேலை முடிஞ்சுது, ராதாண்ணா அங்கே காத்துக்கிட்டு இருப்பார், நீங்கள் போங்கண்ணு. இங்கே வந்தேன், ராதாண்ணா ஒரு அரை நிச்சு ஐ வீட்டில் இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு அரை, இந்த மல்லு துணியில் ஒரு அரை ட்ரௌசரு, ஒரு கட்பனியனு, ஒரு பெரிய லாங் செயின்னு, அதில் ஒரு டாலர், பெரிய டாலர் இருக்கும், எப்போ பார்த்தாலும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆ தாசு, வா 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 வா, கிருஷ்ண பூஜை உட்காந்துருக்குறாங்க, அந்த வாசு ப்ரொடியூசரும் உட்காந்துருக்காரு, வா 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 வா, அடிச்சுட்டேன், இப்போ தான் ராமச்சந்திரன் ஃபோன் பண்ணிட்டு வச்சான், நீ வந்துக்கிட்டு இருக்கேன்னு. அவர் பேரை சொல்லி ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவார், அவை வந்து தான் சொல்லுவார். ஏன்னா 7, 17, அவர் 7, 10 வயசு மூத்தவர் எம்ஜிஆரை விட. எம்ஜிஆர் 1917 இல்லையா, ராதாண்ணா 1907, ரொம்ப பெரியவர், எல்லாரும் விட பெரியவர். அவனால் அடிச்சுட்டேன், இல்லைன்னா இது நோட்டேம்மா, அது சொல்லேம்மா, இதுமா இதுமா, அடிச்சுட்டேன், டைட்டில் சொல்லிட்டேன், ஓகே இந்த புடி கவருன்னு இவர் ஒரு கவர் கொடுத்தார். இது நம்ம படம், நான் தான் காசு கொடுத்துருக்கேன், நான் தான் காசு கொடுக்குறேன், நீ யார்கிட்டையும் காசு கேட்காத, உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கொடு, 5000 ரூபா பெரிய பணம், 5000 ரூபா பெரிய அட்வான்ஸ் இல்லையா, உங்களுக்கு தெரியும், ரைட்டர் டைரக்டருக்கு தான் 5000 ரூபா கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு. அப்புறம் வீட்டில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது 5000 ரூபா அதில் இருந்துச்சுது, வச்சுக்கோ, ஏன்னா இது வரைக்கும் 50 படம் நடிச்சிருக்காரு ராதாண்ணன், என்னுடைய படம், நான் எழுதிய படங்கள் 50 படங்கள் நடிச்சிருக்கிறார் சொல்லிட்டு எல்லாம் அண்ணன் சொன்னோடனே சஜி தாஸ் கிருஷ்ணபஞ்சு ரெண்டு பேர் இருந்தாங்க, சொல்லு ஒரு 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 சின்ன சினாப்சி சொல்லிடுங்க தாஸ், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்போ தான் சொன்னேன் சொல்லிவிட்டு பெரியவர்கிட்ட நான் சொன்னேன், இது வந்து இந்த கதைக்கு நான் இப்போ எம்ஜிஆருக்கு சொல்லி எம்ஜிஆரை சம்மதிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின கதையினுடைய இன்ஸ்பிரேஷனே நீங்கள் எனக்கு கொடுத்தது தான்னு சொன்னேன் பெரியவர்கிட்ட. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்னார். நாம் இது மாதிரி நான் உங்களை சொல்லுவேன், திருவாரூரில் நான் மட்டும் கலைஞர் எழுதியிருக்காரு, திருவாரூர் தங்கராசு எழுதியிருக்காரு, நான் எழுதுறதுக்கு வாய்ப்பு வரலையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் வரும்னு சொன்னீங்களே, அந்த வாய்ப்பு இப்போ வந்துடுச்சுது, இந்த இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்தது தான், என்ன நான் சொன்ன நான் என்னென்னமோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸ்கிரிப்ட் விஷயம் அது இதுன்னு. ரொம்ப நாளைக்கு முந்தி மௌனப்பட சைலண்ட் டேஸில் சார்லி சாப்ளின் நடித்த கிட்னு ஒரு கதை, கிட்னு ஒரு படம், அது 1000 அடி, ஆமாம், ஒரு குழந்தைக்காக கிட்ட, அதான் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதை வச்சு தான் இந்த கதை பண்ணினேன். இது வந்து அவருக்கு பெரியவர் கிருஷ்ணா சார் சொல்லி வந்து பெரியவர்னு வாயில் வருது பார்த்தீங்களா. இடையில் ஒரு சிறப்பான செய்தி சொல்லிடுறேன், அந்த காலத்தில் பெரியவர்லாம் 3 பேர் தான், கிருஷ்ணா சார் ஒருத்தர், எம்ஜி சக்கரபாணி ஒருத்தர், எல்வி பிரசாத், இந்த 3 பேரையும் பெரியவருப்பாங்க. ஆச்சா, அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படி வந்தது அதிலேருந்து என்ன தம்பி தம்பி நெருக்க நெருக்க நம்ம டிவியில் போடும்போது போர் அடிச்சு போயிடுவோம் இல்லை. இதை ஏன்னா இது இது தம்பியோட ஒரு பெரிய இது, நான் தண்ணி காட்டிக்கிட்டே இருந்தேன், தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தேன், சாமானியமாக கொடுக்கல நான், எனக்கு என்னமோ அவ்வளோ ஒரு டக்குன்னு ஒரு பிடிப்பு வரல, அதோட வேலையை வாங்க பையன் வீட்டுக்கு போனால் கொள்ளு தாத்தா, 1000 பிறைகள் கண்டாச்சு, 1000 படம் எழுதியாச்சு, கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன்களை பார்க்க போவேன், அங்கே போவேன் இங்கே போவேன், ஏதாவது பொய் சொல்லிவிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தள்ளி காட்டிக்கிட்டு இருந்தேன்.
இடையில இது சொல்லிவிட்டேன், முடிஞ்சு போச்சு. பெற்றால் தரப்பிள்ளையா விஷயம் முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஏன்னா இப்போ தம்பியை வாழ்த்தி இதை பாராட்டி இதை பார்த்து நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன், மெய் மறந்து போயிட்டேன். கடைசியாக நானே சொல்கிறேன், ஒரு நாள் எடுத்தேன், அப்பா தனஞ்சயன் பேசுகிறேன் அப்படின்னு. இந்த தனஞ்சயனுக்கு என்ன தெரியுமா பொருள், அது சமஸ்கிருத வார்த்தை. தம்பி உனக்கு தெரிஞ்சிருக்கு சான்ஸ், என்ன தனஞ்சயன்னா அர்ஜுனன். இன்னும் ஒன்று இருக்குது, தனஞ்சயன் தனக்கு தானே செய்து கொள்வோம். ஒரு அருமையான படம் கொண்டாந்து கொடுத்துச்சு எனக்கு. நான் மானியமேட்டு மாதிரி வச்சுட்டேன், அன்றைக்கி ஃபோனில் சொன்னேன், மானியமேட்டு மாதிரி பண்ணிட்டேன். நாங்கள் எண்ணெய் வச்சு எடுத்து, அது எப்போ எடுத்தது இந்த தம்பி எண்ணெய் எப்படி எடுத்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வயசில் இந்த 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 நரைச்ச தலையோட வெள்ளை தலையோட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோ உட்காந்துருக்கு. அவரும் அப்போ கிராப் வச்சுருந்தவர் தான். அப்படி என்ன நேர்வகிட எடுத்திருப்பேன், கரு ஹேரு அப்படி பார்த்தா நானே ஹீரோ, எம்ஜிஆரே கிட்டல் பண்ணு ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் நான் ரொம்ப விரும்பி படத்தை படம் அந்த தம்பி கொண்டு வந்து, ரெண்டு பேரும் நாங்கள் இருக்கிறது ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து அது ஷோ கார்டில் அப்படியே மானியமெண்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். இல்லை துரத்தி துரத்தி அப்புறம் கடைசியில் ஒரு நாள், இப்போ சமீபத்தில் ஒரு நாள் எல்லாம் முடிச்சிடுச்சு. என்ன எல்லாம் முடிச்சிட்டுல, எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கடைசியாக மணி அடிச்சுது ஃபோன் எடுத்து, தமிழ் அப்பா தனஞ்சயன் பேசுகிறேன். ஐயோ நான் தான் சொன்னேன் தனஞ்சயன் நானே பண்ணுறேன்னு, நீங்கள் பண்ணலையே அதனால் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா அவங்க குடும்பமே கேட்குறாரு, நான் அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவில்லை. ஏன்னா நான் தான் கிருஷ்ணமஞ்சுவுக்கு அதிக படங்கள் எழுதியிருக்கிறேன். பெற்றால் தான் பிள்ளையா, என்ன தவம் செய்தேன், நாடகமே கேஆர் விஜயா சொந்த படம், நாடகமே உலகம் சவுகார் ஜானியின் சொந்த படம், ஏன்னா இது ரங்கராட்டினம், அதுக்கப்புறம் பத்து மாத பந்தம், நிறைய படங்கள் நான் தான் எழுதியிருக்கிறேன். ஒரு படம் எழுதணும்னு ஆசைப்பட்டு போய் கடைசியில் அதிக படங்களை, கலைஞரை விட நான் தான் அதிக படங்கள் எழுதியிருக்கிறேன் எம்ஜி கிருஷ்ணமஞ்சுவை பொறுத்தவரையில். அதனால் இன்னும் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் பாக்கி அப்படின்னா டக்குன்னு ஓய்வு பண்ணு. என்னடா விடாமல் நம்மளை இந்த புள்ளை துரத்துதே, அதை சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரை ட்ரை அக்ரீன் அட் லாஸ்ட் யூ வில் கெட் சக்ஸீடு, ட்ரையல் காஸ்ட்டு நத்திங், நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு கடைசியில் அது முடியும். அது முடிஞ்சுது, ட்ரையல் காஸ்ட்டு நத்திங், முயற்சிக்கு விலை இல்லை. அதை செஞ்சது காமிச்சது, சரி வாயா எப்போ வர்ற என்ன சமாச்சாரம், சரி வா நான் இருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் என்னுடைய மனைவி பிள்ளைங்க இல்லைங்கெல்லாம் என்னை கட்டுப்படுத்துவாங்க, நீங்கள் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஆமாம் அவருக்கு எல்லாம் அவரை தான் சாட்சி வைக்கணும். எனக்கு இப்போ இங்கே இருக்கிற சாட்சி ஒரே ஒரு ஒன்று இருக்குது, இந்த சிவகுமார் ஒன்று இருக்குது, இது ஒரு சாட்சி. ஆமாம் பைபாஸ் நிறையா போய் இப்போ போய் இப்போ பைபாஸில் எல்லாம் போகிறேன், அதான் டைம் ஆகுதுன்னுட்டு என்ன சமாச்சாரம். ஆமாம் நாலு மணிக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம், அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே தூங்குவேன் சாப்பிட்டுட்டு, 25-30 வயசுலேயே. ஆனால் பேட்டரி சார்ஜ் ஆகணும், காலையிலேருந்து மத்தியானம் எழுதுனா சார்ஜ் கம்மி ஆகிடும். சாப்பிடுவேன், படுத்து ஒரு மணி நேரம் தூங்குவேன், எழுதிச்சோன்னே சார்ஜ் ஆகிடும் பேட்டரி, மறுபடியும் ஒரு பிடி பிடிப்பேன் எழுதுவேன். அந்த மாதிரி மாநில வந்துடுச்சுது, எடுத்துகிட்டு கேமராவில் 3-4 பேர், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணபஞ்சுவை பற்றி. இப்போ நீங்கள் பார்த்தது சில துளிகள் தான் அதில், ஆரம்பத்திலேருந்து பல பேருக்கு தெரியாத விஷயம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சொன்ன விஷயங்கள், ரெண்டு பேரும் ஆரம்பத்திலேருந்து சிகரெட் சிநேகிதர்கள். அந்த ரெண்டு பேரும் அது முக்கியமாக இங்கே யாரும் சொல்லலை, அவங்க ரெண்டு பேருடைய நட்புக்கு அடிப்படை கோல்டு ஃப்ளாக் சிகரெட். அந்த கோல்டு ஃப்ளாக் சிகரெட்டு தான் ரெண்டு பேரையும் நண்பர்களாக இணைச்சிது. அதுக்கு அப்புறம் தான் ராஜா சவுண்ட், கிஜா சவுண்ட், அவங்க இவங்கள்லாம். ஆமாம் இது கந்தன் ஸ்டுடியோன்னு பஷிராஜா பின்னால் பெரிய ஸ்டுடியோ ஆச்சு கோயம்புத்தூரில், அவங்க சொன்னது தான் சொல்கிறேன். அந்த ஸ்டுடியோவில் லேபரட்டேரியன், பெரியவர் வந்து லேபரட்டேரியன், இவர் வந்து ராஜா சார் எடிட்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர். ரெண்டு பேருமே வந்து யார் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ஆனால் ரெண்டு பேரும் தஞ்சாவூர்காரங்க. இவர் கும்பகோணத்து பக்கத்தில் உமையாள்புரம், பெரியவர் வந்து தஞ்சாவூர், எல்லாம் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் தான். ரெண்டு பேருமே கோல்டு ஃப்ளாக் பிடிச்சா கோல்டு ஃப்ளாக், இல்லைன்னா சும்மா அப்படின்ட்டு. அப்படி கேட்டலுகளில் சாப்பிடும்போது இந்த கோல்டு ஃப்ளாக் பாக்கெட்டை பார்த்துட்டு இவர்கிட்ட சிகரெட்டில் இல்லைன்னா ஒரு சிகரெட்டு, நான் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டுடியோவில் தான் வேலை செய்கிறாங்க. இந்த சிகரெட் பரிமாற்றத்திலேயே ஏற்பட்ட நட்பு தான் இது, ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து. அதுக்கப்புறம் அப்படி வந்துச்சுது. அந்த மாதிரி 2-2.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், என்ன அதில் சில துளிகள் தான் அதே மொத்தமாக வரும். அதாவது நியாயமான ஆசைகள் நிறைவேறும், உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நியாயமான ஆசைகள் நிறைவேறும். இது இப்போ தான் என்னை வச்சு
என்னுடைய நீங்கள் தான் முக்கியம் இல்லையா, கிருஷ்ணன் பச்சு அப்படின்னா எப்படி எம்ஜிஆர்னா நான் முக்கியமோ, சிவாஜி கணேசன்னா முக்கியமோ, ஜெமினி கணேசன்னா முக்கியமோ, என்னுடைய நான் செய்தியில் வசனங்களை பேசாத நடிகைகள் நடிகர்கள் யாருமே கிடையாது, அது என்னுடைய பாக்கியம் அவங்களது இருக்கட்டும். அந்த மாதிரி நியாயமான ஆசிரியர் என்னை விடாமல் துரத்தி துரத்தி என்னை வேட்டையடி பிடிச்சி கொண்டு வந்து என்ன, இப்போது நான் வந்து தடஞ்சயனுக்கு நன்றி சொல்லணும். தடஞ்சயன் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இது சத்தியம். உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு தானே சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், ஏன்னா இல்லைன்னா இந்த இந்த வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியை நான் இழந்திருப்பேன். பேசுவோம், எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ தண்ணி காமிச்சாமே தனஞ்சயனுக்கு, விட்டு இந்த கடைசொல்ல தண்ணி காமிச்சு, அப்போ தான் தனஞ்சயன் ஒரு வார்த்தை சொல்லுது, அப்பா நான் விடமாட்டப்பா, கடைசி வரையில் நான் ஒரு மை சொன்னேன்ல, கடைசி வரையில் முயற்சி பண்ணி பார்ப்பேன், இது நடக்காது முடியாதுனாலும் நான் விடமாட்டேப்பா, நான் முடிப்பேன்ப்பா, முடிச்சு நீ முடிச்சுட்ட ஐயா, நீ தான் ஜெயிச்ச, நான் தோத்துட்டேன், பைய கேமராவை பேசுகிறேன் அப்படின்னு பேசினேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த தனஞ்சயனும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அற்புதம். ஏன்னா பழைய படங்களுடைய அருமை எனக்கு தான் தெரியும் இல்லையா, நான் கன்சர்வேட்டிவ் பழமைவாதி, பழமையில் இருக்கிற புதுமையை எடுத்துக்குவேன், புதுமையில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்குவேன், அதனால் அற்புதமாக இருந்தது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ரத்னகுமார் ஒவ்வொரு படத்தினுடைய தொகுப்பு எல்லாம் இருந்துச்சு, அதனால் இருக்கும். இங்கே வந்து கிருஷ்ணன் பஞ்சு அவங்க குடும்ப இரத்த உறவு சம்மந்தப்பட்டவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்ல நல்ல நலம் பெறுகிறேன், வணக்கம், நல்ல வாழ்த்து.